மகாபலிபுரம் போறோம்னு கூப்பிட்டா நான் பின்னாடியே வந்துருவேனா? யாருக்கிட்ட? நான்லாம் ரெண்டாவது படிக்கிறப்பவே ஸ்கூல் டூர்ல மகாபலிபுரத்தை பார்த்தவ. மகாபலிபுரமா, பெரிய மகாபலிபுரம். பார்வதி, அவங்க கூட போகாம கட்டாங்கி போட்டு பெரிய ரோஷக்காரின்னு உனக்கு நீயே நிரூபிச்சுக்கிட்டடி. அப்படி தாண்டி இருக்கணும். ஐயோ, என்ன இங்க தானே வச்சோம்? போனையும் காணோம். இது என்ன சோதனை கடவுளே? சாவி இல்லாம நான் எப்படி உள்ள போவேன்? எடுத்து வச்சோமே. ஐயோ, சாவியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியான்னு பாத்துக்கோ. அதெல்லாம் எடுத்தாச்சு எடுத்தாச்சு. இல்லம்மா, ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் போயேன். ஒன்னும் தேவையில்லைங்க. பாவி மனுஷா. அப்போ என் போனையும் சாவியையும் ஆட்டோய் போட்டது நீதானா? அங்க என் ஃப்ரெண்டோட ரிசார்ட் இருக்கு, நல்லா அங்க போய் ஸ்விமிங் பூல் எல்லாம் குளிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு அங்கேயே நைட் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்தா எப்படி இருக்கும்? ராத்திரி முழுக்க வரமாட்டேன்னு வேற சொல்லிட்டு போனாங்களே, இப்ப நான் எப்படி உள்ள போறது? கடவுளே, இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஜெயா வந்து கதவு திறக்கட்டும். திறக்கலன்னா வெளியிலேயே கொண்டு சாகுட்டும். ஏய் திவ்யா, உன் பேச்ச கேட்டு நான் அவனை வெளியில படுக்க வச்சேன். இன்னைக்கு நானே வெளியில படுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சேடி. உட்காரக்கூட முடியலையே, குறுக்கு வலிக்குதே. இடி வேற இடிக்குது, பயமா இருக்கே. அடியே ஜெயா, எங்கடி போன? ஐயோ, கொசு வேற கடிக்குது, என்னால தாங்க முடியலையே. அப்புறம் இவ்வளவோ மனைவி, வெளியில போன புருஷன் எப்போ வருவார்னு வாசல பார்த்து காத்துட்டு இருக்காளே. வாங்க மாப்பிள்ள. என்னம்மா, ராத்திரி எங்க தொல்லையெல்லாம் இல்லாம நல்லா ஜாலியா தூங்கினியா? என்னம்மா, முகம் எல்லாம் சிகப்பா புள்ளி புள்ளியா இருக்கு, என்னமாச்சு? அச்சே, சின்ன புள்ள மாதிரி அழுவாம விஷயம் என்னன்னு சொல்லு. ராத்திரி எல்லாம் நான் வெளியில கொசு கடியில படுத்துட்டு இருந்தேங்க. என்னமா சொல்ற? வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் வெளியில போயிட்டீங்க, நான் எப்படி உள்ள போவேன்? உங்ககிட்டதான் ஒரு சாவி இருக்கேம்மா. ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சாவி இருக்கான்னு கேட்டேன். சாவியையும் போனையும் காணோங்க. காணோம்மா? ஆமாங்க, தொலைஞ்சு போச்சுங்க. என்னம்மா நீ, பக்கத்து வீட்டுல இல்ல எதிர்த்து வீட்டுல யார்கிட்டயாவது போன வாங்கி எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல? வாட்ச்மேன் போன கொடுத்தான், ஆனா உங்க யார் நம்பரும் எனக்கு ஞாபகத்துல இல்லடி. அதான் தேவையான விஷயம் மட்டும் யோசின்றது. ஊரு வம்பு பூரா கவனம் செலுத்தினா இப்படிதான், கட்டின புருஷன் பெத்த மகா போன் நம்பர் கூட ஞாபகம் இல்லாம போயிடும்.